Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து Atos Syntel உடைய ஆஃப் கேம்பஸ் டிரைவ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த பர்టిక్యులர் ஜாப் 2021-22 பேட்ச்ல பாஸ் அவுட் ஆன ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஜாப் தான். ஓகே வாங்க நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி நீங்க ப்ரிபேர் பண்ணலாம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 2021-22 ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீம் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து BE, BTech, BSc, BCA, BCS, MCA. ஸோ நீங்கள் எந்த டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் உங்களுடைய ஸ்ட்ரீம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா சிஎஸ் ஐடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிசிஎம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணால் அலவுட். உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 60% இன் ஸ்கூல், அதே மாதிரி காலேஜில் நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கணும். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது. ஸோ எஜுகேஷனல் பிரேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 1 இயர் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் வந்து புனே, மும்பை, அதே மாதிரி சென்னை, திருநெல்வேலி. ஸோ இந்த ஏரியாஸில் தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா. ஸோ இந்த ஏரியாஸில் ஏதாவது ஒரு ஏரியாவில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து 2021 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் 2022 இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தனியான லிங்க் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த லிங்க்கோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு டீட்டெயில்ஸ், அதே மாதிரி வந்து உங்களுடைய ப்ரிஃபிக்ஸ் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபில் என்ன மாதிரி இருக்கோ அதே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் நேம் வந்து எப்படி கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி கரெக்டாக வந்து நீங்கள் என்டர் பண்ணி வேலிடேட்டும் பண்ணணும். ஸோ வேலிடேட் பண்ணதுக்கப்புறமேல் தான் வந்து உங்களால் வந்து கரெக்டாக இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதர் டங் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் பட்டன் வரும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் வந்து 2 இயரில் பாஸ் அவுட் ஆனவங்களுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே இப்போ நம்ம ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஸோ அதுக்கடுத்து ஹெச்ஆர் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30-30 questions இருக்கும். டோட்டலாக 90 questions. உங்களுக்கான டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா 60 minutes வந்து கொடுப்பாங்க. எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 70% நீங்கள் செக்யூர் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலாம். இதில் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் கோடிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ரவுண்டுமே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து வைக்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டாபிக்ஸை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்க்கும் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ வெபலபிலிட்டிக்கும் டாபிக்ஸ் இருக்குது. இந்த டாபிக்ஸில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். டெக்னிக்கல் இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிங்களோ அதில் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் உங்களுடைய ப்ராஜெக்ட், அதே மாதிரி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய பேசிக் க்வெஸ்சன்ஸ் தான் வந்து கேட்பாங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்ட். ஸோ இதில் உங்களுக்கான பர்சனல் சில க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாஸ் இன்டெல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஃப்ரீ டெஸ்ட் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 மினிட்ஸ்
கொஞ்சம் 20 questions வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து கெயின் ஆகும். ஸோ இந்த லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, கண்டிப்பாக லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இது மாதிரி வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.